மீண்டுமோர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும். மாண்புரு தமிழமென்னாவில் நர்த்தனம் ஆட வேண்டும். கலையறமாக கொண்ட ஆளின் விழுதென தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நறை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கோவலன் கண்ணகியோடு மதுரைக்கு சென்று விட்டான் என்பதை வசந்த மாலையின் மூலம் மாதவி அறிந்து கொள்கிறாள். மாதவி கோவலன் மீது கோபம் கொள்ளவில்லை, கண்ணகி மீது வெறுப்பு கொள்ளவில்லை. திருமுகத்திலே அவள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகளினூடாக இதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் என்றுதான் கடிதத்தை தொடங்குகிறாள். பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி என்றுதான் கோவலனை போற்றுகிறாள். குலப்பிறப்பாட்டி என்றுதான் கண்ணகியை குறிப்பிடுகிறாள். ஆகவே கோபம் கொள்ள வேண்டிய மாதவி வேதனை கொள்கிறாள். திருமுகத்தை கோவலன் படிக்கிறான். படித்த கோவலன் மாதவியிடத்திலே எந்த பிழையுமே கிடையாது என்பதை ஒத்துக்கொள்கிறான். நிறைவிலே மாதரியினுடைய திருமனையிலே கண்ணகி உணவு படைக்கிறாள். அந்த உணவை உட்கொண்ட கோவலன் கண்ணகியை அருகிலே அழைத்து தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து வேதனைப்படுகிறான். வேதனைப்படுகிற பொழுது பெற்றோரை நினைத்து வேதனைப்படுகிறான், கண்ணகியை நினைத்து வேதனைப்படுகிறான், மாதவியை நினைத்தும் கோவலன் வேதனைப்படுகிறான். மாதவி பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு தொடரை பாவிக்கிறான். சிறுமுது குறைவிக்கும் சிறுமையும் செய்தேன் என்று கோவலன் சொல்கிறான். அன்பானவர்களே, மாதவியை சொல்லுகிற பொழுது கோவலன் பயன்படுத்துகிற தொடர் சிறு முது குறைவிக்கும் சிறுமையும் செய்தேன் என்று சொல்கிறான். வயதிலே குறைந்த அறிவிலே மிகுந்த மாதவியையும் நான் துன்பப்படுத்தி விட்டேன் என்று கோவலன் சொல்கிறான். ஒரு பரத்தை குலத்திலே பிறந்த அந்த குலத்தினுடைய பிரதிநிதியாக கோவலன் மாதவியை நினைக்கவில்லை. அன்பானவர்களே, மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் என்று காவிரி கரையிலே சொன்னவன் கோவலன், அங்கே அவனுக்கு பரத்தை குலத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் கோவலன் மாதவியை கண்டான். அன்பானவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். காவிரி கரையிலே மாதவி குறித்து கோவலன் பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள். காணல்வரி யான்பாட தானும் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் என்றுதான் சொன்னான். மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் பொய்காறு என்று சொன்னான். பரத்தை குலத்தினுடைய பிரதிநிதியாக மாதவியை காட்டினான் கோவலன். வசந்த மாலை கொண்டு வந்து திருமுகத்தை கொடுத்த பொழுது ஆடல் மகளே ஆதலின் என்றான். அவள் ஒரு ஆட்டக்காரி, அவள் ஆதலால் அவளுக்கு அந்த குணம் இருக்கும், குலத்தினுடைய குணம் இருந்தது என்றான். கண்ணகியிடத்திலே வந்த பொழுது சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி வானத்தை முட்டத்தக்க செல்வத்தை எல்லாம் தொலைத்து விட்டேன் என்றான் கோவலன். ஆகவே காவிரி கரையிலே வசந்த மாலையோடு உரையாடிய பொழுது கண்ணகியிடத்திலே வந்த பொழுது பரத்தை குலத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்ற எண்ணம் கோவலனுக்கு மாதவி சார்பாக இருந்தது. ஆனால் கோசிக மாமுனி கொண்டு வந்து கடிதத்தை கொடுத்த பொழுது அந்த திருமுகத்தை கோவலன் படித்த பொழுது மாதவியிடத்திலே எந்த பிழையும் கிடையாது என்று தீர்ப்பு கூறினான். மாதரியனுடைய திருமனையிலே வைத்து கண்ணகியோடு உரையாடுகிற பொழுது என்ன சொல்கிறான்? சிறுமுது குறைவிக்கும் சிறுமையும் செய்தேன் என்றான். நான் பெற்றோர்களுக்கு துன்பத்தை செய்துவிட்டேன்,
உனக்கு நான் துன்பத்தை செய்து விட்டேன். அது மட்டுமல்ல, வயசிலே குறைந்த அறிவிலே மிகுந்த மாதவியையும் நான் துன்பப்படுத்தி விட்டேன் என்கிறான். இந்த இடத்திலே மணிமேகலை பற்றிய நினைப்பும் அவனுக்கு வந்திருக்கலாம். நான் மாதவியையும் மணிமேகலையையும் விட்டு வந்து விட்டேனே, இன்றைக்கு மணிமேகலை துன்பப்படுவதற்கும் நான் காரணனாகிவிட்டேனே என்ற சிந்தனையினுடைய வெளிப்பாடாக சிறுமுது குறைவிக்கும் சிறுமையும் செய்தேன் என்று கோவலன் கூறியிருக்கலாம். அன்பானவர்களே, கண்ணகியை விட வயசிலே குறைந்தவள் மாதவி. ஏனென்றால் திருமணம் ஆகிய பொழுது கண்ணகிக்கு வயசு 12. சில ஆண்டுகள் கோவலனும் கண்ணகியும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவியிடத்திலே சென்ற பொழுது கண்ணகிக்கு ஒரு 16, 17, 18 வயசாக இருந்திருக்கலாம். சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான் என்பதனாலே 5-6 ஆண்டுகள் இவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆகவே கோவலன் கண்ணகியை பிரிந்த பொழுது மாதவியிடத்திலே சென்ற பொழுது கண்ணகிக்கு வயசு ஒரு 17, 18 இருந்திருக்கலாம். அப்பொழுது மாதவியினுடைய வயசு 12. எனவே கண்ணகியை விட வயதிலே இளையவள் மாதவி. ஆதலால் தான் கோவலன் சொல்கிறான், சிறு வயதிலே குறைந்த முது அறிவு மிக்க. கோவலன் திருமுகத்தை படித்த பொழுது மாதி எவ்வளவு அறிவுடையவள் என்பதை உணர்ந்திருக்கலாம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே பெண்களினுடைய புற அழகிலே மயங்கி கிடந்தவன்தான் கோவலன். ஏனென்றால் அவன் கண்ணகியை புகழ்கிற பொழுது புற அழகைத்தான் புகழ்ந்தான். மாசறு பொன்னே, பலம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே தேனே என்று தான் புகழ்ந்தான். புற அழகிலே மயங்கி கிடந்தான். இதனால்தான் மாதவியினுடைய புற அழகிலும் மயங்கி விடுதலறியாத விருப்பினனாகி வடு நீங்கு சிறப்பின் மனையகம் மறந்து மாதவியோடு வாழ்ந்தான். அங்கே மாதவியினுடைய புத்திசாதுரியத்தை அறிந்து வாழுகிற பக்குவம் அன்றைக்கு அவனுக்கு கிடையாது. இப்பொழுது கோசிக மாமுனியை சந்திக்கிறான், திருமுகத்தை படிக்கிறான். அந்த திருமுகத்தை படிக்கிற பொழுது மாதவியினுடைய புத்தி சாதுரியத்தை உணர்ந்து கொள்கிறான். ஒரு காலத்திலே புற அழகிலே மயங்கி கிடந்தவன் அவனுக்கு பெண்ணினுடைய பண்பை பெண்ணினுடைய அறிவை உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் அன்றைக்கு அவனுக்கு இருக்கவில்லை. இப்பொழுது பக்குவப்பட்டு விட்டான். திருமுகத்தை படிக்கிறான். திருமுகத்தை படித்தவனுக்கு மாதவியினுடைய அந்த அறிவை உணர்கிற பக்குவம் வந்து சேர்கிறது. ஆதலால் மாதரியினுடைய திருமுனையிலே திருமனையிலே வைத்து என்ன சொல்கிறான், சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் என்றான். வயதிலே இளைய அறிவிலே முதிர்ந்த அந்த மாதவி துன்பமடைவதற்கும் நான் காரணனாகிவிட்டேனே என்று கலங்குகிறான். ஆகவே ஆடல் மகள் என்று சொன்ன கோவலன், மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் என்று சொன்ன கோவலன், சலம்புணர் கொள்கை சலதி என்று சொன்ன கோவலன், சிறுமுது குறைவி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாதரியினுடைய திருமனையிலே வைத்து மாதவியை புகழக்கூடிய அளவிற்கு பண்புகளால் உயர்ந்திருக்கிறாள் மாதவி என்பதுதான் வெளிப்படை. ஆகவே கோவலனை திட்டமிட்டு வளர்த்த இளங்கோ, கண்ணகியை திட்டமிட்டு வளர்த்த இளங்கோ மாதவியையும் படிப்படியாக வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கணவனாகிய கோவலன் காவிரி கரையிலே மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் என்றான். வசந்த மாலையை பார்த்து ஆடல் மகள் என்றான். கண்ணகியிடத்திலே வந்த பொழுது மாதவியை பற்றி சொல்லும் பொழுது சலம்புணர் கொள்கை சலதி என்றான். ஆனால் மாதரியினுடைய திருமனையிலே வைத்து
வயதிலே குறைந்த அறிவிலே மிகுந்த மாதவியை நான் துன்பப்படுத்தி விட்டேனே என்று கலங்கினான். ஆகவே கோவலனுடைய இதயத்திலே இடம் பிடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பண்புகளால் சிறந்து விளங்குகிறாள் மாதவி என்பதுதான் உண்மை. ஏனைய விடயங்களை நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.